அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9, தலைப்பு பாவ மனுஷன் அந்திகிறிஸ்து. பக்கம் 307 முதல் 311 வரை. ஏற்படுத்தப்பட்ட போப்புகளின் கீழ் தன்னைத்தானே உயர்த்தி கொண்ட போப்பு சபை கிறிஸ்துவின் நாமத்தில் அவரது 1000 வருட உலக ஆளுகையை பெற்றதாக கூறிக்கொண்ட இந்த சமயத்தில்தான் பாவ மனுஷனுக்குள் விசுவாச துரோகம் விருத்தியடைந்தது. இதன் ஆதரவாளர்கள் இதன் மீது எவ்வளவுதான் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் இது தவறாக ஏமாற்றி உரிமை கொண்டாடி வருகிறது. இதன் ஸ்தாபகர்களும் விசுவாசிகளும் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தாலும் இது ஏமாற்றுதலான போலி அரசாகும். எந்த அளவுக்கு இதை கிறிஸ்துவின் மகிமை, ராஜ்யம், வல்லமை பூமியிலிருப்பதாக அவர்கள் நம்பிக்கையுடன் கூறிக்கொண்டாலும் இது அந்திகிறிஸ்துவின் ஆட்சிதான். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இருப்பதுதான் எப்போதும் சரியாக இருக்கும் என்று யூகிப்பது தவறு. ஒவ்வொரு தவறான அமைப்புக்கும் மாய்மாலக்காரரும் இன்னும் அதற்கு மேலானவர்களும் இருந்ததால் அதற்கு சந்தேகமே இல்லாமல் அதே மனச்சான்றோடு உள்ள பிரம்மைக்குள்ளான வழிபாட்டாளர்கள் இருந்தனர். மனசாட்சி என்பது மன நேர்மையாகும். இது அறிவை பொறுத்ததல்ல. புறஜாதிகள் தவறாக போதிக்கப்பட்டு மனசாட்சியினால் விக்கிரகங்களுக்கு பலியையும் தொழுகையையும் செலுத்தி வந்தார்கள். சபுல் கூட தவறான போதனையினால் மனசாட்சியின் நிமித்தம் பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தி வந்தார். இதுபோல போப்பு சபையை சேர்ந்தவர்கள் தவறான போதனையினால் மனசாட்சியினால் தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமாக உண்மையான பரிசுத்தவான்களை துன்புறுத்தி மாபெரும் அந்திகிறிஸ்து அமைப்பை ஏற்படுத்தினார்கள். நூற்றுக்கணக்கான வருடங்களாக போப்பு சபை தனது வல்லமை தெய்வீக அதிகாரம் பெற்றது என்று கூறி பூமியின் ராஜாக்களை ஏமாற்றி அவர்களை ஆளுகை செய்ததோடல்லாமல் கிறிஸ்து மட்டுமே தலையாகவும் போதகராகவும் இருக்க வேண்டிய தேவனின் ஆலயமாகிய சபையில் தன்னைத்தானே அமர்த்தி கொண்டு தான் மட்டும்தான் போதகர் என்றும் கட்டளைகளை கொடுக்கும் நியாயப்பிரமாணிக்கன் என்றும் கூறிக்கொள்கிறது. சிலரை தவிர அனைவரையும் தனது குறிப்பிடத்தகுந்த வெற்றியினாலும் தற்புகழ்ச்சியுடன் கூடிய உரிமை கொண்டாடுதலாலும் ஏமாற்றியிருக்கிறது. அகில உலகமும் அதிசயித்தது, ஆச்சரியத்தால் மூழ்கியது, வஞ்சிக்கப்பட்டது, கொடுமைக்குள்ளானது. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவர்களும் தேவனுடைய பரிசுத்தவான்களாக பேரெழுதப்பட்டவர்களும் உண்மையாகவே கலங்கினார்கள். இந்த வஞ்சகம் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருந்தது. ஏனெனில் இந்த லட்சிய திட்டங்களிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தப்பட்டு மிகவும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்டது. பவுலின் காலத்தில் ஏற்கனவே ஒரு லட்சியவாத சக்தி ரகசியமாக இயங்கியது போல இது நூற்றுக்கணக்கான வருடங்களாக தொடர்ந்தது. இது படிப்படியாக தப்பறைகள் மேல் தப்பறைகளை சேர்க்கின்ற ஒரு அமைப்பாக இருந்தது. ஒரு தனி மனிதனின் லட்சிய அறிவிப்புகள் மற்றவர்களால் காலப்போக்கில் இன்னும் அதிகதிகமாக சேர்க்கப்பட்டன. எனவே சாத்தான் நயவஞ்சகமான தப்பறையின் வித்தை ஊன்றி தண்ணீர் பாய்ச்சி உலகமறிந்த அந்த அந்திகிறிஸ்து எனும் மகா வல்லமையுள்ள அமைப்பை சபையை விருத்தி செய்தான். அந்திகிறிஸ்து என்ற பெயர் இருவித பொருள்களை உடையதாய் இருக்கிறது. முதலாவது கிறிஸ்துவுக்கு விரோதி, எதிராளி. இரண்டாவது கிறிஸ்துவுக்கு பதிலாக, போலியாக, அவரது ஸ்தானத்தில் இருப்பவன். முதலாவது அர்த்தம் பொதுவாக கிறிஸ்துவின் எந்த ஒரு எதிரியையும் குறிப்பதாக இருக்கிறது. இந்த அர்த்தத்தில்தான் சவுலும் பிறகு பவுலாக மாறினவர். ஒவ்வொரு யூதனும் முகமதியனும் எல்லா புறஜாதி ராஜாக்களும் ரோம மக்களும் அந்திகிறிஸ்துவாக கிறிஸ்துவுக்கு விரோதியாக இருந்தனர். அப்போஸ்தலர் 9:4. வேத வாக்கியம் கூறுகிற அந்திகிறிஸ்து என்ற பெயர் இந்த பொருளில் சொல்லப்பட்டது அல்ல. எல்லா எதிரிகளையும் விட்டுவிட்டு இந்த அந்திகிறிஸ்து என்ற வார்த்தை மேலே சொல்லப்பட்ட பிரகாரம் இரண்டாவது அர்த்தத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு விரோதமாக தன்னை தவறாக எடுத்து காட்டியும் போலியாகவும் இருந்து அவரது ஸ்தானத்தை ஆக்கிரமித்து கொண்டிருப்பவன் என்ற பொருளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அப்போஸ்தலர் யோவான் குறிப்பிடுகிறார்,
அந்திகிறிஸ்து வருவான் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போதும் அநேக அந்திகிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். 1 யோவான் 2:18-19. கிரேக்க வார்த்தைகள் அந்த விசேஷித்த அந்திகிறிஸ்துவையும் மற்ற சாதாரண அந்திகிறிஸ்துக்களையும் வேறுபடுத்தி காட்டுகின்றன. இதைத் தொடர்ந்து யோவானின் குறிப்புகள் காண்பிக்கிறதாவது, அவர் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் விரோதமாயிருக்கும் எல்லோரையும் குறிப்பிடாமல் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக தான் உரிமை கொண்டாடி அடிப்படை சத்தியத்தை விட்டு விலகி சத்தியத்தை தவறாக எடுத்து காட்டுவதோடு அல்லாமல் தன்னை உலகிற்கு உண்மையான சபையாக காண்பித்துக் கொண்டு, அதாவது உண்மையான பரிசுத்தவான்களின் ஸ்தானத்தை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை குறிப்பிடுகிறார். இவர்களை குறித்து யோவான் கூறுகிறதாவது, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றார்கள், ஆனால் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை, இது நம்மை பிரதிபலிக்கவும் இல்லை, ஆனால் அவர்கள் இது நம்மை குறிப்பதாக கூறிக்கொண்டு தங்களையும் உலகத்தையும் இந்த விஷயத்தில் ஏமாற்றவும் கூடும். அதே நிருபத்தில் யோவான் அநேக அந்திகிறிஸ்துக்கள் அந்த விசேஷித்த அந்திகிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள் என்றும் குறிப்பிடுகிறார். போப்பு மார்க்கத்தில் நாம் எதிர்பார்த்ததையும் காண்கிறதையும் இங்கே கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஒரு எதிர்ப்பாக அல்ல, அவரது நாமத்தை தவறாக தரித்து கொண்டு அவரது ராஜ்யத்தையும் அதிகாரத்தையும் பெற்றிருப்பதாக கூறிக்கொண்டு அவரது பண்புகளையும் திட்டங்களையும் சத்தியங்களையும் உலகிற்கு நேராக போதித்து கொண்டு மிகவும் சரியான எதிரியாக கிறிஸ்துவை வெளிப்படையாக எதிர்ப்பவர்களையும் விட மோசமானவர்களாயும் இருக்கிறார்கள். இந்த சபையுடன் தொடர்புள்ள சிலர் மனசாட்சி இருந்தும் வழி தவறியவர்களாக வஞ்சிக்கிறவர்களாயும் வஞ்சிக்கப்படுகிறவர்களாயும் இருக்கிறார்கள் என்பது உண்மையாயிருக்கிறது. பாவ மனுஷனது குணாதிசயங்களையும் அடையாளத்தையும் அவனை எங்கே எப்போது எந்த சூழ்நிலைகளில் எதிர்நோக்க வேண்டும் என்பதற்கான இந்த தகவல்களுடன் அதற்கான சில சரித்திர ஆதாரங்களையும் ஆராய்வோம். அந்திகிறிஸ்துவை பற்றிய ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் தற்காலத்திய அறிவின் வெளிச்சத்தை கொண்டு காண்கையில் மறுபடியும் நிகழ முடியாது என்று எல்லோராலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய முறையிலும் அளவிலும் போப்பு மார்க்கத்தில் நிறைவேறி இருக்கிறது. பல சரித்திர சாட்சியங்களின் சில முக்கிய குறிப்புகளை மட்டுமே கொடுப்பதற்கு இடம் இங்கு அனுமதிக்கிறது. சரியானதென அங்கீகரிக்கப்பட்ட சரித்திர ஆசிரியரின் சாட்சியங்களை பெரும்பாலும் ரோம கத்தோலிக்க எழுத்தாளர்களின் சாட்சியங்களையே நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து வரும் பாவ மனுஷன் தோன்றுவதற்கான அனுகூலமான சூழ்நிலைகள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 311 அடுத்த பாகத்தில் காணலாம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9, தலைப்பு பாவ மனுஷன் அந்திகிறிஸ்து. பக்கம் 311-317. பாவ மனுஷன் தோன்றுவதற்கான அனுகூலமான சூழ்நிலைகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மாபெரும் விசுவாச துரோகம் பாவ மனுஷன் போப்பு மார்க்கம் விருத்தி அடைவதற்கு முன்னதாக, அதாவது சபையின் தலைவராக ஒரு போப் அங்கீகரிக்கப்பட்டதற்கு முன்னதாக, தீய லட்சியவாத சக்தி இரகசிய கிரியை செய்ததையும் கிறிஸ்தவ சபை மெய்யான சத்தியத்தையும் எளிமையையும் விட்டு விலகும் விசுவாச வீழ்ச்சியை பற்றிய பவுலின் தீர்க்க தரிசனத்தை சரித்திரம் குறிப்பிடுகிறதா என்பதையும் நாம் முதலில் ஆராய்வோம். சரித்திரம் தெளிவாக ஆம் என்று கூறுகிறது. போப்புவின் படிநிலை ஆட்சி கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் சபையை ஸ்தாபிப்பதற்கு பின்பு பல நூற்றாண்டுகளாக ஏற்படவில்லை. இதற்கிடைப்பட்ட காலத்தை பற்றிய பிஷர் என்பவரது உலக சரித்திரம் என்ற புத்தகத்தில் பக்கம் 193 நாம் வாசிப்பது, சபை தொகையிலும் செல்வத்திலும் வளர்ந்த போது தொழுகைக்காக விலையுயர்ந்த பெரிய கட்டிடங்கள் கட்டப்பட்டன, ஆராதனை முறைமைகள் விரிவாக்கப்பட்டன, பக்தி விருத்தியை அதிகப்படுத்த சிற்பங்களும் வண்ணப்படங்களும் ஏற்படுத்தப்பட்டன, உயிர் தியாகம் செய்தவர்கள் பரிசுத்தவான்கள் ஆகியோர் உடைமைகள் புனித பொருட்களாக பிரியத்துடன் போற்றப்பட்டன, மத சடங்காச்சாரங்கள் அதிகரிக்கப்பட்டன, கிறிஸ்துவ ராஜாக்களின் கீழ்
நான்காவது நூற்றாண்டில் சபை தலைவர்களின் உதவியால் புற மதங்களின் சடங்காச்சாரங்களை புகுத்தி கொண்டது. ஒயிட் என்பவரது உலக சரித்திரம் என்ற புத்தகத்தில் பக்கம் 156 ஒயிட்ஸ் யூனிவர்சல் ஹிஸ்டரி பேஜ் நம்பர் 156 கூறப்பட்டிருப்பதாவது, ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்தே, அதாவது நான்காம் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் இராஜாங்க மதமானதிலிருந்தே, சபையில் 200 முன்பிருந்தே லஞ்ச லாவண்யம் ஆரம்பித்தது. அது பெருமளவு வளர்ச்சியடைந்து தங்களது சொந்த அதிக பிரசங்கித்தனமான அதிகாரத்தால் மூடபக்தியும் அஞ்ஞானமும் சபையின் மூலதனங்களாயின. ரேஃபின் என்பவர் கூறுகிறதாவது, 5ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் மனித கற்பனைகளினால் புனிதத்தன்மையிலிருந்து தாழ்வடைந்து எளிமையான அதன் பரிணாமங்களும் ஒழுங்கும் குருக்களின் அதிகாரத்திற்கு தாழ்த்தப்பட்டன. அதனுடைய தொழுகை முறைகளெல்லாம் புறமத சடங்காச்சாரங்களால் மாசுபடுத்தப்பட்டன. மோஷியம் என்பவர் தனது கிறிஸ்தவ சரித்திரம் என்ற புத்தகத்தில் சபை தனது உண்மையான எளிமையிலும் புனிதத்தன்மையிலும் வீழ்ச்சியடைந்து படிப்படியாக எந்த உச்சகட்டத்தில் பாவ மனுஷன் விருத்தி அடைவானோ அந்த அளவுக்கு தாழ்வடைந்தது என்கிறார். அந்திகிறிஸ்து தோன்றவில்லை என்பதை அங்கீகரிக்காவிட்டாலும் சபையில் அக்கிரமத்தின் ரகசியம் கிரியைகளை 4ஆம் நூற்றாண்டு வரை தேர்ந்த முறையில் ஆராய்ந்திருக்கிறார். இந்த ஆராய்ச்சி அவரது மரணத்தினால் தடைப்பட்டது. அவரது நேர்த்தியான நூல்களிலிருந்து நாம் எடுத்து எழுத இடம் போதவில்லை. ஆனால் அவரது ஆராய்ச்சி இந்த பாடத்திற்கு பெரும் உபயமாக இருக்கிறது என்று கூறுகிறோம். முதல் 4 நூற்றாண்டுகளில் சபையினுடைய விரிவான குறிப்பிடத்தகுந்த சரித்திரத்தை நாம் லார்ட் என்பவரின் பழைய ரோம உலகம் ஓல்ட் ரோமன் வேர்ல்ட் என்ற புத்தகத்திலிருந்து எடுத்து காட்டுகிறோம். இந்த சரித்திரமானது சபையினுடைய உண்மையான வீழ்ச்சியை படிப்படியாக காட்டுவதோடு அப்போஸ்தலரால் சுட்டிக்காட்டப்படும் தடையானது நீங்கிய பிறகு சபையினது அதிவேகமான வீழ்ச்சியையும் அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவர் கூறுகிறார், 1ஆம் நூற்றாண்டில் அறிவாளிகளோ அல்லது ஞானவான்களோ அதிகமானவர்கள் அழைக்கப்படவில்லை. மாபெரும் பேர் பெற்றவர்கள் யாவரும் இல்லை. தத்துவ சாஸ்திரிகளோ ராஜ தந்திரிகளோ பிரபுக்களோ தளபதிகளோ ராஜ பிரதிநிதிகளோ நீதிபதிகளோ வழக்கறிஞர்களோ அழைக்கப்படவில்லை. 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் அரசாங்கத்தால் துன்புறுத்தப்படுவது என்பது அவ்வளவு முக்கியத்துவம் பெறவில்லை. பொதுமக்களின் கவனத்தை கூட அவர்கள் தடை செய்யவில்லை. கிரேக்க தத்துவ சாஸ்திரிகள் கூட அவர்களுக்கு எதிராக ஒன்றும் எழுதவில்லை. ஆதி திருச்சபையில் உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர்களோ படிப்பாளிகளோ திறமைசாலிகளோ ஐஸ்வர்யவான்களோ சமூக அந்தஸ்தில் உள்ளவர்களோ இல்லை. 1ஆம் நூற்றாண்டில் திருச்சபையின் சரித்திர பட்டியலை காட்டிலும் உலக வரலாற்று பட்டியலில் குறிப்பிடத்தகுந்த பெரிய நாமங்கள் ஒன்றுமில்லை. எனினும் இந்த நூற்றாண்டில் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் ஒவ்வொரு நகரத்திலும் தெரிகிறார்கள். எல்லா அப்போஸ்தலர்களும் உட்பட பிரபலமானவர்களின் தியாகத்தை குறித்து பலியை குறித்து வழி வழியாய் வந்த சரித்திரங்கள் குறிப்பிடுகிறது. 2ஆம் நூற்றாண்டிலும் பாலிகார்ப், இக்னேசியஸ், ஜஸ்டின், மார்டின், கிளமெண்ட், மெலிட்டோ, அப்பலோனியஸ், சில சாந்தமான குருமார்கள், துணிவுள்ள தியாகிகள் போன்றவர்களை தவிர வேறு எந்த பெரிய மகானும் இல்லை. இவர்கள் சற்று மேலான நிலையிலிருந்து சபையை மெய்த்தவர்கள். இவர்கள் உலக அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் அல்லர். இவர்கள் எளிமைக்கும் பரிசுத்தத்திற்கும் மட்டுமே பேர் பெற்றவர்களாயிருந்தனர். அவர்களுடைய விசுவாசத்தையும் பாடுகளை பற்றியும் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் சில ஆராய்ச்சி நூல்களை எழுதிய தியாகிகளை குறித்தும் படிக்கிறோம். இவைகளிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர் யாரும் இல்லை. ஆதிகால கிறிஸ்துவ இலக்கியங்கள் எல்லாம் பாவம் மன்னிப்படைவதை குறித்தும் சாதாரணமானதும் கடைபிடிக்க கூடியதுமான மத கோட்பாடுகளை குறித்துமே எழுதப்பட்டிருந்தது. தீர்க்கமான மத வாழ்க்கை, மாபெரும் செயல்கள், மாபெரும் பரிசுத்தம் போன்றவற்றில் மாறுபட்ட கருத்துக்கள் சபையில் இருந்தன. ஆனால் வெளிப்படையான எந்தவித முரண்பாடோ லௌகீக சரித்திரமோ கிடையாது. அவைகள் அரசாங்கத்தின் பெரிய சமூக நிறுவனங்களையோ அல்லது அரசாங்கத்தையோ தீவிரமாக தாக்கவில்லை. குற்றமற்றவர்களும்
சுத்தமானவர்களும் அடங்கிய ஒரு சிறு சபையாக அது இருந்தது. அவர்கள் சமூகத்தை தங்கள் அதிகாரத்திற்குள் கொண்டு வர விரும்பாதவர்களாயும் இருந்தனர். ஆனால் அரசாங்கத்தின் கவனம் அவர்கள் மேல் சென்றது. அதன் விளைவால் துன்பத்தையும் அடைந்தனர். அவர்கள் மதவெறி பிடித்தவர்கள் என்றும் அப்போதிருந்த ஸ்தாபனங்களை அழிக்கக்கூடியவர்கள் என்றும் கருதப்பட்டனர். அதிகாரத்திற்கென்று ஒழுங்குபடுத்துதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த நூற்றாண்டில் சபையானது அமைதியாக ஒழுங்குபடுத்தப்பட்டது. சபையின் அங்கத்தினர்களிடையே ஒரு முறையான சகோதரத்துவம் இருந்தது. பாதிரிமார்கள் கிறிஸ்தவர்களிடையே செல்வாக்கு பெற ஆரம்பித்தனர். ஆனால் சமுதாயத்தில் அல்ல. மேற்சாசனமும் குருக்களுக்குட்பட்ட பங்குகளும் ஏற்படுத்தப்பட்டன. நகரத்து பாதிரிமார்களுக்கும் கிராமத்து பாதிரிமார்களுக்கும் வேற்றுமைகள் இருந்தன. சபையின் பிரதிநிதிகள் விசுவாசத்தை குறித்தோ அல்லது மத கொள்கைக்கு எதிராக தலையெடுக்கிறவர்களை அடக்குவது குறித்தோ ஆலோசனை செய்ய ஒன்று கூடினர். மேற்றாசனமும் பிஷப்புக்கு கீழுள்ள ஆட்சி பகுதியும் குருமார்கள் ஆட்சியும் விரிவுபடுத்தப்பட்டன. சபைகளெல்லாம் ஒரு மைய அதிகாரத்திற்கு உட்படுத்தப்பட்டவைகள் ஆக்கப்பட்டன. ஆலய அலுவல்களில் ஈடுபட்டவர்கள் பெரிய மத தலைவர்களில் ஒருவராக எண்ணப்பட்டனர். சமூகத்திலிருந்து தள்ளி வைக்கப்படக்கூடிய வழிமுறைகள் கொண்டுவரப்பட்டன. மத ஊழியங்கள் தொடர்ந்தன. ஆலய சம்பந்தமான திருவிழாக்கள் தோற்றுவிக்கப்பட்டன. வழிநடத்தக்கூடிய பலரால் பரம ரகசியத்தை குறித்த அறிவானது உட்புகுத்தப்பட்டது. ஞான உபதேச பள்ளிகள் விசுவாசத்தை முறைப்படி போதித்தன. ஞான ஸ்நானம், புனித மத சடங்குகள் ஆகியவைகளுக்குரிய விதிமுறைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாயின. ஏகாதிபத்தியம் பிரபலமாகியது. இப்படியாக சபையானது எதிர்கால வல்லமையாகவும் அமைப்புகளாகவும் உரிய அடித்தளத்தை அமைக்கக்கூடியதாக இருந்தது. மூன்றாவது நூற்றாண்டில் சபையானது ஒரு வலிமை மிகுந்த ஸ்தாபனமாக விளங்கியது. சாம்ராஜ்யத்தின் முக்கிய நகரங்களில் வழக்கமான ஆலோசனை கூட்டங்கள் கூடி வந்தன. பிரதான நகரத்திற்குரிய முறைமைகள் மேன்மை நிலையை அடைந்தது. ஆலய சம்பந்தமான விதிமுறைகள் விரிவாக்கப்பட்டது. வேதாகம கல்லூரிகள் சிந்தனையாளர்களை கவர்ந்தன. மத கோட்பாடுகள் ஒழுங்காக முறைப்படுத்தப்பட்டன, அதாவது வரையறுக்கப்பட்டன. விசுவாச பிரமாணங்களும் சமய கோட்பாடுகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டன. சட்டப்படி செல்லத்தகும் அளவுக்கு அல்லது துன்புறுத்தப்படும் அளவுக்கு கிறிஸ்தவம் வளர்ந்தது. பெரிய குருமார்கள் வளரும் சபையை ஆட்சி செய்தனர். கிரேக்க பள்ளிகளை கலங்கடித்து வந்த கேள்விகளை, தத்துவம் விஞ்ஞானம் என்று தவறாக கருதப்பட்டவைகளை வேத ஞானிகள் நன்றாக ஆராய்ந்தனர். ஆலய கட்டிடங்கள் விரிவுபடுத்தப்பட்டன. மத தியாகிகளை கௌரவிக்கும் வண்ணம் விருந்துகள் கொடுக்கப்பட்டன. மனுக்குலத்தின் கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் சபையானது அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது. சபையின் துன்புறுத்தல் நிறுத்தப்பட்டது. கான்ஸ்டன்டைன் ராஜா, ரோம ராஜா மதம் மாறினார். சபையானது அரசாங்கத்தோடு உறவு கொண்டது. ஆதி விசுவாசம் கெட்டு போனது. மூட நம்பிக்கையும் வீணான தத்துவங்களும் விசுவாசிகளுக்குள் நுழைந்தது. மத குருமார்கள் இராஜாங்க உறுப்பினராக மாற்றப்பட்டனர். சபையானது செல்வ செழிப்பாக மாறியது. மதகுருக்களின் சங்கம் அரசியல் செல்வாக்கிற்குள் கொண்டு வரப்பட்டது. துறவிகள் தவறான பண்புகளை மேற்கொண்டனர். அரசியலும் அதிகாரமும் பின்னி பிணைந்து பேரரசர்கள் சபையின் சட்டத்திட்டங்களை அமலுக்கு கொண்டு வந்தனர். அந்தஸ்துள்ள மனிதர்கள் சபையில் நுழைந்தனர். இவைகளெல்லாம் நான்காம் நூற்றாண்டு வரை சபையில் நுழையவில்லை. கிறிஸ்தவம் நாகரீகமானவர்களின் மதமாகவும் இராஜாங்க மதமாகவும் மாறிப்போனது. ஆரம்ப காலத்தில் எதிர்த்த துன்மார்க்கங்களை ஆதரிக்க ஆரம்பித்தது. அஞ்ஞான தத்துவங்களை சபையில் நுழைத்ததோடல்லாமல் மிக நுட்பமானதும் பெரிதுமான பல கிழக்கத்திய வழிபாடு முறைகளை நடைமுறைப்படுத்தியது. நான்காம் நூற்றாண்டில் சபையானது பழைய கோவில்களின் விக்கிரக வணக்கத்தையும் புகுத்தியது. திருவிழாக்களை அடிக்கடி கொண்டாட வலியுறுத்தப்பட்டது. மக்களும் அதை பற்றி கொண்டனர். ஏனெனில் அது அவர்களுக்கு கிளர்ச்சியையும் கடின உழைப்பிலிருந்து ஒரு ஓய்வையும் கொடுத்தது. மத தியாகிகளின் மேலுள்ள பயபக்தி விக்கிரகங்களை புகுத்துதலுக்கும் வழிவகுத்தது. அது எதிர்காலத்தில் விக்கிரக ஆராதனைக்கும் வழிவகுத்தது. கிறிஸ்தவ மதம் பகட்டான சடங்காச்சாரங்களால் அலங்கரிக்கப்பட்டது. புனிதர்களின் மேலுள்ள பயபக்தி அந்த புனிதர்களையே வணங்கும்படி செய்தது. இந்த மூட நம்பிக்கையானது நமது ஆண்டவரின் தாயை வணங்கும் அளவுக்கு வளர்ந்து
திருவிருந்து மேஜைகள் யூதர்களின் பலிபீடத்திற்கு ஒப்பாக காட்சியளித்தது. புனிதர்களின் பொருட்கள் புனித பொருட்களாக்கப்பட்டன. சந்நியாச வாழ்க்கையானது பிராய்ச்சித்தம், நோன்பு போன்றவைகள் சடங்காச்சாரங்களாக வளர்ந்தன. சந்நியாசிகள் இருளான தனிமையான இடத்திற்கு செல்ல ஆரம்பித்தனர். தவம், உபவாசம் போன்றவற்றிற்கு தங்களை உட்படுத்தி கொண்டனர். அவர்கள் வாழ்க்கையின் அனுபவத்தின் நோக்கங்களை விட்டுவிட்டு சந்தோஷமற்ற மத வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தனர். கிறிஸ்தவ பாதிரிமார்கள் உலகத்தோடு அந்தஸ்தையும் உயர்ந்த ஸ்தானத்தையும் தேடினர். அவர்கள் ராஜசபையின் சமூகத்தில் கூடுவதோடு இவ்வுலக கௌரவத்தையும் விரும்பினர். இனிமேலும் அவர்கள் விசுவாசிகளின் சுய நிதியினால் ஆதரிக்கப்படாமல் அரசாங்கத்தாலோ அல்லது சுதந்திரிக்கப்பட்ட பழைய அஞ்ஞான கோவில்களின் சொத்துக்களினால் ஆதரிக்கப்பட்டனர். சபைக்கு பணக்காரர்கள் தங்கள் பரம்பரை சொத்துக்களை எழுதி வைத்தனர். அதை பாதிரிமார்கள் பராமரித்து வந்தனர். இப்படிப்பட்ட வருமானங்கள் குறையாத செல்வங்களாக இருந்தன. செல்வம் பெருகி அவைகள் கிறிஸ்தவ பாதிரிமார்களிடம் ஒப்படைக்கப்பட்ட போது அவர்கள் மக்களின் எதிர்பார்ப்புக்கு மாறுபட்டவர்களாக இருந்தனர். இதனால் மக்களின் ஆதரவையும் இழந்தனர். பாதிரிமார்கள் சோம்பேறிகளாகவும் இருமாப்புடையவர்களாகவும் தன்னிச்சையானவர்களாகவும் மாறினர். மக்கள் சபை ஆளுகையிலிருந்து நீக்கப்பட்டனர். பிஷப் தன்னுடைய ஆதிக்கத்தில் குருமார்களை நியமிப்பதிலும் நிர்வகிப்பதிலும் ஒரு முக்கியமானவராக ஆனார். சபையானது அரசாங்கத்தோடு ஒருங்கிணைந்தது. மறுக்க முடியாத மத கோட்பாடுகள் அரசாங்க நீதிபதிகளின் வல்லமையினால் திணிக்கப்பட்டன. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 317 முதல் அடுத்த பாகத்தில் கூறிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9, தலைப்பு பாவ மனுஷன் அந்திகிறிஸ்து. பக்கம் 317 முதல் 324 வரை. ரோம பிஷப்பை தலைமையாக கொண்ட பலவித பதவிகளை உடைய குருக்களின் படிநிலை அமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். விசுவாசத்துக்குரிய காரியங்களில் பேரரசன் முடிவு எடுத்தான். பாதிரிமார்கள் அரசாங்க சுமைகளிலிருந்து விலக்கப்பட்டனர். பாதிரிமார்கள் அந்தஸ்து மிகுந்தவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் மாறின போது அவர்களது அலுவலகங்களில் பெருங்கூட்டம் இருந்தது. மனிதர்கள் பிஷப்பின் நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள். இது அவர்களது பக்தி வைராக்கியத்தினாலோ அல்லது திறமையினாலோ அல்ல. அந்தஸ்தில் உள்ளவர்களோடு கொண்ட தொடர்பின் நிமித்தமே அவர்கள் உயர்த்தப்பட்டனர். கிறிஸ்தவ சபையானது அரசாங்கத்தோடு கொண்டிருந்த தகாத உறவால் சபைக்குரிய மதிப்பை இழந்தது. கிறிஸ்தவமானது பகட்டும் சடங்காச்சாரம் உள்ளதாகவும் அரசாங்கத்தின் கையாளாகவும் பயனற்ற தத்துவமாகவும் மூட பக்தியாகவும் ஒரு சூத்திரமாகவும் இருந்தது. எனவே அப்போஸ்தலர் பவுல் முன்னுரைத்தபடி விசுவாச வீழ்ச்சியானது சரித்திரத்தால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உண்மையாகும். இந்த விசுவாச வீழ்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர்களை துதிப்பாடி அதிகாரத்தை அங்கீகரித்தவர்களும் மற்றும் எல்லா சரித்திர ஆசிரியர்களும் இதற்கு சாட்சி பகர்கிறார்கள். இன்னும் சில முக்கிய கூற்றுகளை கொடுக்க இடம் போதாததற்கு வருந்துகிறோம். விசுவாச வீழ்ச்சியானது பல நூற்றாண்டுகளாக படிப்படியாக அந்த காலப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் அறியா வண்ணம் நடைபெற்றது. ஆனால் நாம் ஒட்டுமொத்தமாக கவனிக்கும் போது அந்த விசுவாச வீழ்ச்சியை காண முடிகிறது. வேதத்தில் எழுதப்பட்ட அவரது திட்டங்களை நிறைவேற்றவும் வெளிப்படையாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்தவும் சபையின் ஒவ்வொரு ஒழுங்குமுறையும் சபை மற்றும் உலகத்தின் மீதுள்ள செல்வாக்கும் அதிகாரமும் கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கப்பட்டபடியால் அது இன்னும் ஏமாற்றுவதாயிருந்தது. இப்படியாக மெய்கிறிஸ்தவத்திற்கு எதிராக மிகவும் அபாயகரமான மகா தந்திரமிக்க பிடிவாதமானவனும் உண்மையான புனிதர்களை பயங்கரமாக துன்பப்படுத்த கூடியவனுமாகிய மாபெரும் அந்திகிறிஸ்து விருத்தியடைந்தான். தடை நீக்கப்பட்டது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தடை செய்கிறவன் நீக்கப்படும் வரை இந்த அக்கிரமத்தின் ரகசியம் கொஞ்ச காலம் ரகசிய கிரியை செய்யும் என்றும் தடை நீக்கப்பட்ட பின் தாராளமாக கிரியை செய்து வெகு வேகமாக உயர்ந்து அந்திகிறிஸ்துவாக விருத்தி அடையும் என்றும் அப்போஸ்தலர் பவுல் முன்னறிவித்திருக்கிறார். அவர் சொல்கிறார், ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 7 வசனம்.
இந்த முன்னறிவிப்பின் நிறைவேறுதலை குறித்து சரித்திரம் காண்பிக்க வேண்டியது என்ன? அந்திகிறிஸ்து விரும்பிய இடத்தை அதற்கு முன்னமே வேறொன்று பிடித்து கொண்டிருந்ததால் அது அந்திகிறிஸ்துவின் அதிவேக பெருக்கத்தை தடை செய்தது என்பதை சரித்திரம் காண்பிக்கிறது. ரோம பேரரசு உலகத்தை வெற்றி கொண்டதோடல்லாமல் சட்டங்களையும் அரசியலையும் கொடுத்திருந்தது. மேலும் மக்களை கட்டுப்படுத்தவும் முக்கிய சங்கிலியாயிருக்கவும் மதாச்சார மூட நம்பிக்கைகளை அது அங்கீகரித்தது. இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் பாபிலோன் உலக பேரரசாக இருந்தபோது ஏற்படுத்தப்பட்டவைகள். அதாவது சமூக காரியங்களிலும் மத சம்பந்தமான காரியங்களிலும் பேரரசே மதிக்கத்தக்க இயக்குநராகவும் ஆட்சியாளராகவும் இருக்க வேண்டும் என்பதே திட்டமாகும். இதை ஆதரிக்கும் வகையில் ராஜா தெய்வீக மானிடர் என்றும் ஒரு வகையில் அவன் புறஜாதி தெய்வங்களின் வம்சாவழியினன் என்றும் உரிமை கொண்டாடப்பட்டது. இப்படியாக ராஜா தொழப்பட்டான். அவனது சிலையும் பூஜிக்கப்பட்டது. அவன் பொண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ், அதாவது பிரதான ஆசாரியன் அல்லது மகா மத ஆட்சியாளர் என்று அழைக்கப்பட்டான். முந்தைய ரோம ராஜாவிடமிருந்து பலத்தையும் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் பெற்றதிலிருந்து ரோம ஏகாதிபத்திய போப்புகளுக்கு இப்படிப்பட்ட பெயர் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13:2. அவர்கள் அதை உரிமை கொண்டாடினர். ரோம போப்புகளின் செயல்களையும் தந்திரமான கோட்பாடுகளையும் விரிவான சாதனங்களையும் மனப்பாங்குகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பழங்கால புறஜாதி அஞ்ஞான ரோம் மற்றும் பாபிலோனிய மதங்கள் வெறும் எலும்பு கூடான ஆசாரிய அதிகாரத்தையே பெற்றிருந்தது. மேலும் அவர்கள் தந்திரமும் திறமையும் பல நூற்றாண்டுகளாக பெற்றிருந்தும் தற்போது அவர்களது வெளியரங்கமான அதிகாரம் குறைக்கப்பட்டு சிவில் அரசுரிமை நீக்கப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கும் கூட போப்பிசத்தின் வாரிசு வெற்றிகரமான ஒரு குறிப்பிடத்தகுந்த வல்லமையை பெற்றிருக்கிறது. மேலும் ரோம அரசர்கள் தங்களது சிற்றரசர்களை எந்த காலத்திலும் ஆளுகை செய்ததை காட்டிலும் இந்த போப்பரசு மிகவும் திறம்பட இந்த உலகை ஆண்டு அரசாங்கங்களை இரகசியமாகவும் மறைவாகவும் கட்டுப்படுத்தி வருகிறது. போண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ் அல்லது பிரதான மத ஆட்சியாளராக இருந்த ரோம ராஜாக்களில் ஒருவர் கூட அவர்களுக்கு பின் வந்த போப்பரசர்களில் சிலரின் கொடுங்கோன்மையை கையாண்டதில்லை என்று சரித்திரம் கூறுகிறது. இதை குறித்து கிப்பன் என்பவர் தனது 2:85 ரோம சாம்ராஜ்யத்தின் முழு காலப்பகுதியிலும் மற்றும் 3-ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பண்டைய தியாகிகளின் எண்ணிக்கையை காட்டிலும் போப்புகளில் ஒருவரின் ஆட்சி காலத்தில் ஒரு மாகாணத்தில் கொலை செய்யப்பட்ட புரோட்டஸ்டன்ட்களின் எண்ணிக்கை மிக அதிக அளவாகும் என்று கூறுகிறார். அவர்களது காலத்தில் மிக பிரபலமாக தெய்வங்களை ஆதரிப்பது அவர்கள் வழக்கமாக இருந்தது. எங்கெல்லாம் அவர்களது சேனைகள் சென்று வென்று வெற்றி கொள்கிறதோ அங்குள்ள மக்களின் தொழுகைகளும் தெய்வங்களும் பொதுவாக மதிக்கப்பட்டன. பாலஸ்தீனாவில் இது தெளிவாக்கப்பட்டது. பாலஸ்தீனா ரோம ஆதிக்கத்தில் இருந்தாலும் போண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ் என அழைக்கப்பட்ட ரோம ராஜாக்களால் பாலஸ்தீன மக்களின் மத சுதந்திரமும் மன சுதந்திரமும் மதிக்கப்பட்டன. இவ்வாறாக இந்த மத ஆட்சியாளரால் மக்களிடம் தயையும் பிரபல தெய்வங்களின் மேல் இசைவும் காண்பிக்கப்பட்டன. ஆகையால் அந்திகிறிஸ்துவின் ஆரம்ப கால விருத்தியை தடை செய்தது எது என்பதை நாம் காண்கிறோம். பலம் வாய்ந்த சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதிகளே ஆவிக்குரிய தலைமை ஸ்தானத்தை அடைய பேராசை வைத்திருந்தனர். இந்த உண்மையை உலகம் அறியவில்லை. இந்த அபிலாஷையை நிறைவேற்ற வெளியரங்கமான முயற்சி செய்திருந்தால் இந்த உலகின் அதிபதிகள் கடும் கோபத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். எனவே இந்த அக்கிரம ஆசை ஆரம்பத்தில் இரகசியமாக கிரியை செய்தது. தகுந்த சாதகமான சந்தர்ப்பம் வரும் வரை அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் விரும்பாததைப் போல் கிரியை செய்தது. அரசியல் சச்சரவில் ராஜ்ய அதிகாரம் அசைக்கப்பட்டு அழிவுக்கு ஆரம்பமாகி பேர்சபை வளர்ந்து செல்வாக்கு பெற்ற சமயமே தகுந்த காலமாய் இருந்தது. கான்ஸ்டன்டைன் பேரரசர் ஆனபோது 6 வாரிசுகளுக்கு இடையே ராஜ்ய அதிகாரம் பிரிக்கப்பட்டதால் ஒற்றுமை குறைந்து ரோமின் அதிகாரமும் பலமும் குறையத் தொடங்கியது. ஒருவேளை கான்ஸ்டன்டைன் ராஜா கிறிஸ்துவத்தை தழுவியது
தமது சாம்ராஜ்யத்தை ஒற்றுமைப்படுத்தி பலப்படுத்தவே என்பது ஒரு சரியான யூகமாகும். இதை குறித்து சரித்திரம் கூறுகிறதாவது, கான்ஸ்டன்டைன் ராஜா கிறிஸ்தவ மதத்தை தழுவியதற்கு காரணம் அதன் சத்தியத்தில் உள்ள நம்பிக்கையா அல்லது அதன் திடமான கொள்கையா என்பது சர்ச்சைக்குரிய காரியம். பலம் வாய்ந்த ரோமாபுரியின் தீவிர மத கோட்பாடு, வெறித்தனம் இவைகளால் ஜனங்கள் மத்தியில் செல்வாக்கை பெற்று செழிக்கிடவும் படைவீரர்கள் பலரையும் கவரவும் கான்ஸ்டன்டைன் தன்னைத்தான் பலப்படுத்திக் கொள்ளவும் இந்த மதத்தை பயன்படுத்தினான் என்பதே உண்மை. கிறிஸ்தவன் என்று தன்னை பறைசாற்றி கொள்ள விரும்பின இவருடைய பேராசை எல்லாம் இந்த உலகத்தை பற்றியது, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்று கூறிய கிறிஸ்துவின் ஆவியோ சிந்தையோ இவரிடத்தில் இல்லை. கிறிஸ்தவத்தை கான்ஸ்டன்டைன் தன் சாம்ராஜ்யத்தின் மதமாக மாற்றியதின் மூலம் இந்த பூமிக்குரிய செல்வாக்கை பெறுகிற ஒரே நோக்கம்தான் இருந்தது. எந்த ஒரு பேராயரும் திருச்சபையின் தலைவராக கருதப்படவில்லை, மாறாக அரசனே மெய்யான தலைவனாக விளங்கினான். இந்த ராஜரீக அதிகாரத்தில் அத்தனேசியசுக்கும் ஏரியசுக்கும் உள்ள கருத்து வேற்றுமையில் ஏரியசுக்கு விரோதமாக அத்தனேசியஸ் பக்கம் சாய்ந்ததால் நிசியா மாநாட்டை கவுன்சில் ஆஃப் நீஸ் கூட்டினான். நிசியா மாநாடு பேரரசரின் கருத்தை ஏற்றுக்கொண்டது. இராஜாங்க மத மாற்றத்தினால் எவ்வித அனுகூலங்களையும் பெற்றிருந்தாலும் கூட கிறிஸ்தவ மத கொள்கைகளை தழுவிக்கொண்ட ஆயிரக்கணக்கான அவனுடைய பிரஜைகளிலிருந்து அவன் வேறுபட்டவனாக ஞான புண்ணிய உன்னதத்தை விட இரத்தாம்பர பகட்டால் வித்தியாசமானவனாக அறியப்பட்டான். நிசியா மாநாட்டை கூட்டிய அவன் ஆட்சியின் அதே வருடத்தில் அவனுடைய மூத்த மகன் கொலை செய்யப்பட்டதன் மூலம் நிசியா மாநாடு மாசுபடுத்தப்பட்டது. சபையினுடைய நன்றியுணர்வு ரோம உலகத்தின் அரியணையில் கிறிஸ்தவத்தை அமர்த்திய பெருநன்மையான பாதுகாவலரின் புண்ணியங்களை உன்னதப்படுத்தி தவறுகளை மன்னித்துவிட்டது. அதன் பின்பு கான்ஸ்டன்டைன் ஆட்சியின் கீழ் கிறிஸ்தவத்திற்கு எதிரடையாக இருந்த பேரரசு தயவு காட்ட வழி கொடுத்தது. பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ், அதாவது இராஜாங்க மத ஆட்சியாளர் கிறிஸ்தவ சபைக்கு, ஆனால் உண்மையில் போலியான கிறிஸ்தவ சபைக்கு பாதுகாப்பு ஆதரவாளராக ஆனார். அந்த போலி சபையின் கையை பிடித்தவராக அதனை ஒரு புகழ்பெற்ற பகட்டான மேன்மை நிறைந்த நிலைக்கு கொண்டு வர கான்ஸ்டன்டைன் உதவி செய்தான். அந்த ஸ்தானத்திலிருந்து சபையானது இராஜாங்க அதிகாரம் பலவீனம் அடைந்ததால் தனது சொந்த பிரதிநிதிகளை பிரதான மத ஆட்சியாளராக உலக மத அரியாசனத்தில் அமர வைத்தது. அந்த சமயத்தில் சபையானது ஒரு தூய்மையான கன்னியாக இருந்தது. திடீரென்று அது அந்தஸ்துக்கும் அதிகாரத்திற்கும் உயர்த்தப்பட்டதே அதற்கு கன்னியாயிற்று, கன்னியாக மாறிச்சு என்ற தவறான கருத்தில் பலர் இருப்பதை போல் நாமும் இருக்கக்கூடாது. இதற்கு முழுவதும் எதிர்மாறானதுதான் உண்மையாகும். முன் சொல்லப்பட்டது போல் திருச்சபையானது தனது பழைய தூய எளிய சுதந்திர நிலையிலிருந்து தள்ளப்பட்டு மத கட்டுப்பாடுகளுக்குள்ளும் பேராசையான திட்டங்களுக்குள்ளும் புறஜாதி மக்களின் தத்துவங்களுக்கு இசைந்த சடங்காச்சாரங்களுக்குள்ளும் நுழைந்ததோடு சில சத்தியங்களை இடையே வைத்து தன்னை அழகுபடுத்தியதோடு நித்திய நரக தண்டனை போன்ற பயமுறுத்தும் போதனைகளை விடாப்பிடியாக வலியுறுத்தி நடைமுறைக்கும் கொண்டு வந்தது. இது போன்ற தவறுகளின் எண்ணிக்கையும் அதன் செல்வாக்கும் கான்ஸ்டன்டைனுக்கும் மிகவும் விலை உயர்ந்ததாய் இருந்தது. இவைகள் அதிகமாக மதிக்கப்பட்டு தேவைக்கேற்ப உபயோகிக்கப்பட்டன. தங்களை தாங்களே தத்தம் செய்து பரலோகத்தில் பேரெழுதப்பட்டதும் கிறிஸ்தவை போன்று இருக்கிற சிறுமந்தையும் தாழ்மையாக இருக்க வேண்டிய காரண காரியத்தை உலகப்பிரகாரமான எந்த மனுஷனும் என்றும் நினைத்திரான். வரலாற்று ஆசிரியர்களால் சொல்லப்பட்ட அவனுடைய படை வீரர்களின் புகழ் மெய்யான கிறிஸ்துவின் சிலுவை படை வீரர்களின் புகழுக்கு முற்றும் வேறுபட்டதாகும். இதற்கு ஆதாரமாக கான்ஸ்டன்டைனுக்கு முந்தி ஆண்ட டயோக்லீசன் காலத்தில் மத ஸ்தாபனங்களின் நிலையை சரித்திரத்தின் வாயிலாக காண்போம். டயோக்லீசன் தன்னுடைய ஆட்சி முடிவடையும் தருவாயில் கிறிஸ்தவர்கள் தன்னை கொல்ல முயற்சித்தனர் என்று நம்பினான். எனவே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வெறிக்கொண்டு அவர்களை துன்பப்படுத்தி வேதாகமங்களை எரித்துவிடும்படியாகவும் பேராயர்களை நாடு கடத்தும்படியாகவும் ஆணையிட்டு இந்த ஆணையை எதிர்க்கின்ற எவரையும் கொன்று போடும்படி உத்தரவிட்டான். இவன் ஆட்சி காலத்தை குறித்து கிப்பன் தொகுதி 2 பக்கம் 53-57 பின்வருமாறு கூறுகிறார். டயோக்லீசினும் அவனது அமைச்சர்களும்
கடவுள் வழிபாட்டை வெறுக்கின்ற ஆனால் தேச சேவையால் மட்டும் திறம்பட செய்கிறவர்களை மிக முக்கியமான அலுவலகங்களில் அதிகாரிகளாக நியமித்தார்கள். பேராயர்கள் அவர்களுடைய மாகாணங்களில் மக்களால் மட்டுமல்ல அதிகாரிகளாலும் கூட மிகுந்த மரியாதையும் கௌரவமும் பெற்றார்கள். ஒவ்வொரு பட்டணங்களிலும் இருந்த புராதன ஆலயங்களில் மதம் மாற்றி வரும் பக்தர்களுக்கு போதுமான இடமில்லாமல் போயிற்று. ஆகவே இன்னும் பெரிய ஸ்தலங்களை பிடித்து ஏராளமான விசுவாசிகள் வழிபட வசதியாக பொது இடங்களில் ஆலயங்களை அமைத்தனர். யூசிபஸ் என்பவரால் மிகவும் வருத்தமாய் புலம்பும்படி இருந்த நடத்தை மற்றும் கொள்கைகளில் காணப்பட்ட ஊழல்கள் டயோக்லிசியனின் ஆட்சியின் கீழ் கிறிஸ்தவர்கள் அனுபவித்ததும் தகாத விதமாய் பயன்படுத்தியதுமான சுதந்திரத்தின் விளைவாக மட்டுமல்லாமல் ஓர் ரூபகாரமாகவும் இருக்கிறது. ஐஸ்வர்யமானது ஒழுக்கத்தின் நரம்பை தளர்த்தியது. ஒவ்வொரு சபையிலும் தந்திரம், பொறாமை, விரோதம் காணப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அடைய விரும்பும் பொருளாக இருந்த சமய வட்ட தலைவர்களை சார்ந்த அலுவலகத்தின் மீது மனம் மாறிய கிறிஸ்தவர்கள் ஆசை கொண்டனர். சபையில் உலக பிரகாரமான மற்றும் கொடுங்கோலான அதிகாரத்தை உரிமை கொண்டாடிய நடத்தை மூலம் பிஷப்புகள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் கிறிஸ்தவ மத உயர் பதவிக்கு போட்டியிட்டனர் என்பது தெல்ல தெளிவாகிறது. கிறிஸ்தவர்களை புறஜாதிகளிடம் இருந்து பிரித்து காட்டும் உயிரோட்டமான விசுவாசமானது அவர்களுடைய முரண்பாடான எழுத்துக்களில் காணப்பட்டதை விட அவர்களது வாழ்க்கையில் மிகவும் சொற்பமாய் காட்டப்பட்டன. கிழக்கு தேசத்தை தங்கள் கைகளில் வைத்திருந்த ஒரேனேட்டஸ் ஜெனோ